இண்டிகா ஈஸி ஷாம்பூ ஹேர் கலர் முடிய எப்ப வேணாலும் கலர் பண்ணுங்க வெறும் 10 நிமிஷத்துல பீ ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈஸி தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் தாமரை பூவுக்கோ தண்ணிக்கோ என்னிக்கோ சண்டையே வந்ததில்ல மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல திடீர்னு நாள் தூங்கி இருந்தோனே பையனா மாறிடுறீங்க கன்னடையில பாக்குறீங்க நீங்க ஒரு பையனா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பையனா மாறறோம் பையனா மாறறோம் பையனா மாறறோம் ஆக்சுவலா இப்போதாங்க பொண்ணா மாறிட்டு வராங்க அடுத்த தலைபதி படத்துக்கு ஹர்ஷவர்தன் தான் மிஸ் நீ சோ இத சொல்லுவேன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது இல்ல நான் வந்து என்ன வந்து கிரின்ஜ்னு சொல்லும்போது ஐயோ ஏன் என்ன மட்டும் சொல்றாங்க அப்படினு இப்ப பார்த்தா எல்லாரும் கிரின்ஜ்ன்றாங்க இது சக சார் கிட்ட வந்து காமிச்சிங்களா அவரோட ஃபீட்பேக் என்ன நல்லா இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல பேச மாட்டாரு பேச மாட்டாரு சஜஷன்ஸ் சொன்னாரு அத பாட்டு பண்ணும்போது சஜஷன்ஸ் சொன்னாரு இங்க எங்க இது இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்தாரு கால் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க அப்படின ஒரு पर्सन இவங்களுக்கு வந்து கால் பண்ணவே கூடாது ஒரு அவசரம் வரும் एक्चुअली எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க போன் எடுக்க மாட்டாங்க நீ இவ்வளவு கிளம்பி விடாதடா நாளைக்கு 10 பேர் கால் பண்ணுவாங்களா சோலோ அள்ளி என்ன சொக்க வெச்சு சொல்லிட்டே ஸ்டில் பாடி உன்ன உருக்கிட்டே லாலா ஹார்ட் நிகாலா பாட்டு வந்து நான் கேட்கவும் செஞ்சேன் இப்போ பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஹார்ட் நிகாலா அந்த கேட்சியான வார்த்தையை ஃபஸ்ட்டு எங்கேருந்து பிடிச்சிங்க இவர் தான் ஃபஸ்ட் எழுதினாரு பிடிக்கிறதுனால ப்ரோ சும்மா அந்த அந்த லைனுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு ஸோ லாலா ஹார்ட் நிகாலான்னு இல்லை இப்போ அப்படி போட்டால் ஹிட் ஆகுது ப்ரோ ஏதாவது யோசிச்சு போட்டால் நிகாலா காவாலான்னு வாயில் வரது போட்டால் இல்லை ஆக்சுவலாக லாலா ஹார்ட் நிகாலா வந்து எங்கள் மீடியா மெசேஜ் ஆஃபீஸில் தான் ஆக்சுவலாக அது வேற ஒரு இது இருந்தது லாலா சம்திங் நிகாலா தான் இருந்தது அது ஹார்ட் நிகாலான்னு சொல்லி நம்ம மீடியா மெசேஜ் ஆபீஸ்ல தான் யாரோ இல்ல மேம் தான் ரோஃபா மேம் தான் ஓகே பண்ணது லாலா நிகாலா இருந்துச்சு நடுவுல என்ன போடுதுன்னு தெரியல நிறைய வார்த்தை மாத்துறோம் நான் ஆமா சரி ஹார்ட் னு வெச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சோ யா அந்த ஒரு வார்த்தை வந்து ரோஃபா மேம் சொன்ன ஐடியா தான் ஆமா அவங்க ஒன்னு சூஸ் பண்ணிட்டாங்கனா அது வந்து ஹிட் ஆயிடும் கரெக்ட்டா அதை கெஸ் பண்ணிடுவாங்க சோ இந்த பாட்டு வந்துட்டு ஹார்ட் நிகாலா அப்படி வந்தேனே நீங்க ரெண்டு பேர் தான் காம்பினேஷன் பண்ண போறீங்க அப்படி தெரியும் ஆல்ரெடி வந்து உங்களோட காம்பினேஷன் ஹிட் திருப்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டுல பண்ண போறீங்க அப்படினே எவ்வளவு எக்ஸைட்மென்ட் இருந்தது இல்ல பயம் இருந்ததா பயம்ன்றது கிட இத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணது தான் ஒரு இன்டிபெண்டன்ட் சாங் பண்ணனும் அப்படி சொல்லி சோ எக்ஸைட்டடா தான் இருந்தது ஆமா ஆக்சுவலி வந்து இது நாங்க நிறைய இடத்துல சொல்லிட்டோம் நாங்க வந்து கவர் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுத்த வருஷம் ஒரு நல்ல என்னது இண்டிபெண்டன்ட் சாங் உங்க மியூசிக்கில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எய்மான் இருந்தது கரெக்டாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே நடந்தது அண்ட் இந்த பாட்டு போட்ட உடனே பெரிய பெரிய ஹீரோலாம் நிறைய பேர் பண்ண போகிறத ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டோம் அப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ அது யார் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் யாரோ ரெண்டு பேர் சொல்ல முடியுமா இது வந்து தெரியல எனக்கு நிறைய பேர்கிட்ட அதாவது எங்கள் கோரியோகிராஃபர்ஸ் சார்ல்ஸ் நபும் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க போய் நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணியிருக்காங்க நான் நேம்ஸ் எடுக்க விரும்பல நானே அவர் சொல்ல வந்தாருங்க இவங்க தான் தடுத்துட்டாங்க சொல்லிடாதா அப்படின்னு சொல்லலாம் சும்மா தளபதி விஜய்க்கு போட்டோம் அவர் ஒத்துக்கல பட் அவர் கேட்டிருந்தா ஒத்துருப்பாங்க நல்லா இருக்கு பாட்டு பாட்டோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் எல்லாருமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அன்பை வாரி இறைச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாட்டு வந்து ஆக்சுவலா ஹிட் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு வந்து எனக்கு நான் கொஞ்சம் பயந்தேன் என்னன்னா ஐ திங்க் இது என்னோட ஃபர்ஸ்ட் டியூட் வீடியோ சாங் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இவ்வளோ டான்ஸ் ஆடினதே கிடையாது ஆடி இருக்கேன் ஆனால் இது இவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய ஸ்டெப்ஸோட அதை நிறைய ஸ்டெப்ஸோட ஆடினது கிடையாது எஸ்பெஷலி ரொமான்டிக் சீக்வன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்களா அதுவும் என் உடம்புல டான்ஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏற்றுட்டாங்க கிடையாது நல்லா ஆனால் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் பேக் ஷூட்லேருந்து 2.5 weeks பேக் வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணோம் கண்டினியூஸாக பண்ணோம் ஸோ அப்போது பண்ணி அவங்க வேற லெவல் ஆகிட்டாங்க இல்லை நான் வந்து ரிஹர்சல் பண்ணி முடிப்பேன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இவன் ரிஹர்சல் பாப்பானா ஐயோ நம்ம பண்ணது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே மைண்ட் செட் பண்ணிட்டு தோசை கூட வைக்கணும் தோசை இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் அப்போ ஆமாம் சரி என்ன ரொம்ப புகழ்றீங்க அடுத்த க்வெஸ்சன்
அதான் ப்ரோ உங்களோட டான்ஸ் பத்தி பேசிதான் ஆகணும். நீங்க நல்லா ஆடிருக்கீங்க, நீங்களும் நல்லா ஆடிருக்கீங்க, பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் டஃப் கொடுக்க வச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டோட ப்ரொடியூசர் வந்துட்டு மீடியா மிஷன்ஸ் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ரௌஃபா மேம் ஓகே சொன்னதால தான் நீங்க இந்த பாட்டில் வந்தீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அதான் உண்மையா? இப்படி எல்லாம் டாக் உங்களுக்கு மட்டும் எங்க கிடைக்குது எனக்கு புரியல. இல்ல அந்த ரூமர் எல்லாம் நான் வந்து பார்த்தேன், ரௌஃபா மேம் ஓகே சொன்னதால நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்ப உங்க ஊரால் ஓகே சொல்லல அப்படின்னு என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா இல்ல, நான் ஒரு விஷயத்த கிளப்பி விடணும். அப்ப உங்க ரெண்டு பேருக்கு அதுக்கு தான் இந்த க்வெஸ்சன். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஃபாலோ அப் க்வெஸ்சன். இல்ல இல்ல இல்ல, என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் இந்த சாங் வந்து போய் பிச் பண்ணார். பிச் பண்ணிவிட்டு அது வரைக்குமே யார் வச்சு போகலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து சரி ஓகே, ஆல்ரெடி நாங்கள் தேன் தேன் கவர் சாங் ஒன்று பண்ணோம். சரி அந்த கவர் சாங் நல்லா ரீச்சாக இருக்கே, ஏன் இந்த பேரே போகக்கூடாதுன்னு மேம் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு இவரோட செகண்ட் ஆர் தேர்ட் சாங் அந்த மாதிரி தான் நான் கொலாப் பண்ணலான் தான் இருந்தேன். ஆனால் வந்து ஃபஸ்ட் சாங்லேயே வந்து பண்ண மேம் தான் சொன்னாங்க, இல்லை பண்ணால் நல்லா இருக்கும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண. ஓகே, நீங்கள் இவங்களை மேம் சொன்னதால சூஸ் பண்ணீங்களா, நீங்களும் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை நான் அவங்களுக்கு ஆப்ஷன் விட்டுட்டேன், எது கரெக்டுன்றது எனக்கும் தெரியல. ஸோ நானும் சொன்னது இல்லை, நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ போக போக ஒரு ரெண்டாவது மூணாவது சாங் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால், இல்லை எல்லாரும் இப்போ உங்களை ரசிக்கிறாங்க, ஸோ நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேம் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு அதை தான் கரெக்டுன்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, பார்த்தா உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர். அண்ட் வித்யாசாகர் சார்கிட்ட வந்து காமிச்சிங்களா, அவரோட ஃபீட்பேக் என்ன? நல்லா இருக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச மாட்டார். பேச மாட்டேங்க, சஜஷன்ஸ் சொன்னார். அந்த பாட்டு பண்ணும்போது சஜஷன்ஸ் சொன்னார், இங்கே எங்கேயும் இதை இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்தாரு. பண்ணி நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொன்னார். அவ்வளோ. மற்றபடி நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்புட்ஸ் அதெல்லாம் தருவாரா, இல்லை உங்களோட ஃப்ரீடம் கொடுப்பாரு? கொடுப்பாரு, நம்ம கேட்கறது வச்சு தான் கொடுப்பாரு. அவராக வந்து இன்வால்வ் ஆகி எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம கேட்கணும் இது இது கரெக்டாக எதுவோ இல்லை அப்படின்னு. சில டைம்ஸ் அவரை திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்து நான் எழுப்பி அந்த லைன் ஏதோ பாடு திருப்பி அப்படின்னு வரு பாடுவேன், அது அந்த மாதிரி மாற்று அப்படின்னு வரு. ஸோ அவர் கான்ஸ்டண்ட்டாக பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கோம், பையனுடைய சாங்கு ஒன்று வருது கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். கைடும் பண்ணார் என்ன. அண்ட் வெரி பிக் லெஜண்ட், அவர் டைம்லேயே வந்துட்டு அவர் நிறைய செலிப்ரேட் பண்ணாங்க. பட் இப்போ இருக்க யூத் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயும் முளைச்ச மாதிரி இந்த பாட்டெலாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டு வைப் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட இப்போ வந்து இன்னும் நல்ல ரீச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2.0 வெர்ஷன் ஆஃப் வித்யாசாகர் சார் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, இன்னும் 3.0 4.0 போகணும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும் ஆப்வியஸ்லி ஒரு பாடல்கள் அப்படி தான். அண்ட் அந்த கான்செர்ட் பற்றி பேசாமல் இருக்க முடியாது, நீங்கள் ஸ்டேஜில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது, நீங்களும் கொடுத்துட்டீங்க. நான் ஒன்றுனா வரேன். ஃபஸ்ட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாட, வித்யாசாகர் சார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாட, உங்களோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாட, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? நல்லா இருந்தது. அது ஆக்சுவலாக அந்த சென்னையில் ஆனது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என் வாழ்க்கையிலேயே, அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ். ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு பயந்து பயந்து பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் யூடியூப்ல எல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம எதுவும் நல்லா பண்ணியிருக்கோம் போல் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது. நைஸ். அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸு, நம்ம வந்து அந்த ரிஹர்சல போய் பேசியிருந்தோம், நீங்கள் வந்து அந்த ராரா பாட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கும்போது நீங்கள் அப்போ லைட்டாக எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ஒரு குட்டி பயம் இருக்குது, ஆனால் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அதை பண்ணும்போது எப்படி இருந்தது, பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு எப்படி இருந்தது? ஏன்னா சென்னையில் பாடும்போது ரொம்ப பயந்து தான் பாடினேன். ஏன்னா வந்து அந்த பாட்டில் வந்து ராரா தானே கேட்குறீங்க? ஆமாம், ராரா தான். ஆ, அந்த பாட்டில் வந்து பிரெத்து இடம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட கூட கேட்பேன், இது எப்படி இது பாடினீங்க, எனக்கு எங்கே இதில் எங்கே இது கேப் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லுவாங்க, எனக்கும் தெரியல. அன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த 2004ல. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களே அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்கு? ஆமாம், சரி இவங்களும் அப்படி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணேன். சென்னை விட எனக்கு மலேசியால பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆமா, மலேசியால பயங்கரமா. ஆமா, சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஆல்ரெடி ராரா சூப்பர் சிங்கர்ல பெர்ஃபார்ம் பண்ணேன், ஆனா அது ஒரு சரணம் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏனா 3 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க ஃபுல் சாங், ஃபுல் சாங். ஐயோ, அது சார் முன்னாடி. சோ இட்ஸ் வெரி என்ன சொல்றது, எபிக் சாங். சோ அந்த எபிக் சாங் வந்து எப்படி ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் பதறிட்டேன், ரிஹர்சல் பதறிட்டேன், ஸ்டேஜ் பதறிட்டேன். ஆ, ஒரு மாதிரி ஆ சைடில் சார் வேறு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மலேசியாவில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்த்துலாம். அந்த பாட்டில் நீங்கள் பயந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பயந்த மாதிரியும் கலந்து தானே பண்ணணும், அதனால அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் தான். என்ன பயந்த மாதிரி கலந்து எனக்கு இல்லை, அந்த ராரா ஜோதிகா வந்து ஒரு மாதிரி பயந்தே இருப்பாங்க இல்லையா? ஸோ உன்னோட ரியல் லைஃபும் அந்த சாங்குக்கும் கரெக்டாக இருக்கும்ன்றது. கரெக்ட் கரெக்ட். ஆனால் நம்ம பயந்து அப்படி பாட முடியாதுல்ல, அந்த பாட்டு சூப்பராக பாடியிருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து மலேசியாவில் இன்னும் பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு வித்யாசாகர் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? மியூசிக்கில்
as a person musical pidichara vishayam sonna idu kadal la poi enga end nu kekkaram first edha onnu solluvingala nariya irundhalum modhalla oru vishayam solanum avaru music pathiya music la since you are a composer ungalku theriyum enak theriyadha vishayam avaru enak romba pidicha vishayam na versatile ana composer neenga avaru oru genre la adakave mudiyadhu மெலடினா நீங்கள் மெலடினா அந்த பக்கம் குத்து பண்ணுவார் இல்லை அந்த பக்கம் கர்நாடிக் பண்ணுவார் இல்லை அந்த பக்கம் வேறு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஒன்று பண்ணுவார் ஸோ எல்லாத்துலேயும் அந்த வெர்சடாலிட்டி தான் ஒரு கம்போசருக்கு தேவை ஆக்சுவலாக நீங்கள் என்றைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு பிராண்டிங் பண்ணவே கூடாது ஆர்டிஸ்ட் ஷுட் பி எவ்ரி டைம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஆர்டிஸ்டோடைய வேலை ஸோ அதுதான் அவர் வெர்சடைலான கம்போசர் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் மைண்டை வந்தால் அதுதான் தோணும் எனக்கு கூட அப்படி தான் தோணும் இன்ட்ரோ சாங்கு மெலடி எல்லாத்துலேயுமே வந்து ராக் பண்ணுவார் ஆனால் டாப் டூ ஒரு ஆல்பம்க்கு இன்னொரு ஆல்பம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆல்பமில் இருக்கிற அஞ்சு சாங்கும் ஒரே மாதிரி இருக்காது வேறு வேறு மாதிரி இருக்கும் எல்லாம் ஹிட் பாட்டாக இருக்கும் ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபோக்குக்கும் மெலடிக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் வரும் அப்படி ரெண்டு வச்சா எது அவர் வந்து கிங்னு நினைப்பீங்க மெலடியா எல்லாத்துலயுமே அவர் ஃபோக்லயே மெலடி வைக்கறாருங்க அதான் ஜோக் எனக்கு இவர் ஒரு இவர் வந்து ஒரு பிடிச்ச குவாலிட்டி சொன்னாங்கல்ல எனக்கு இன்னொன்னு பிடிச்ச குவாலிட்டி என்ன தெரியுமா ஃபோக் சாங் கூட ஒரு மாதிரி மெலோடியஸா இருக்கும் லைக் அந்த பீட்ல எல்லாம் கேட்டா அது ஒரு மெலடி சாங்காவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அது நான் இவர்கிட்ட கூட நான் சொன்னேன் இந்த மாதிரி எப்படி ஃபோக்லயே இவ்வளவு மெலோடியஸா இருக்கு டியூன் அப்படின்னு ஸோ அது ஒரு ரொம்ப பெக்யூலியரான ஒரு குவாலிட்டி ஸோ டக்கு டக்குன்னு உங்ககிட்ட வந்து குதர்க்கமாக மூணு கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருக்காங்க குதர்க்கமாக ரொம்ப குதர்க்கமாக இல்லை ரெண்டு பேருக்குமா இல்லை தனித்தனியாக தனித்தனியாக உங்களுக்கு ஒரு மூணு குதர்க்கம் உங்களுக்கு ஒரு மூணு குதர்க்கம் ஓகே ரொம்ப குதர்க்கம்லாம் இல்லை நார்மலான குதர்க்கம் தான் ஓகே அவர்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவரு தான் ப்ரிப்பேர் ஆகணும் திடீர்னு ஒரு நாள் எழுந்தோடனே தூங்கி எழுந்தோடனே நீங்கள் தான் வந்து சிஎம்னு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க நான் சிஎம்மா நல்ல ஒரு ஒரு 50,000 பேர் கெபாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கான்சர்ட் ஹால் எப்படி எப்படி அவங்க அவங்க துறையிலேயே நைஸ் நைஸ் 50,000 பேர் இருக்க கான்சர்ட் ஹால்னா இப்போ தளபதி விஜயோட ஆடியோ லான்ச்சு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு எல்லாம் சக்சஸ் மீட்டிங் எல்லாம் இவங்களுடைய சோலோ கான்சர்ட் நைஸ் தேங்க் யூ சோ மச் ஓகே அவங்க அவங்கள முடிச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் கேக்குறேன் அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் தூங்கி இருந்தோனே பையனா மாறிடுறீங்க கன்னடையில் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க பையனாக மாறுறோம் பையனாக மாறுறோம் பையனாக மாறுறோம் ஆக்சுவலாக இப்போ தாங்க பொண்ணாக மாறிட்டு வராங்க இத்தனைலாம் டாம்பாயாக தான் இருந்திருக்காங்க கரெக்டு தானே நான் சொல்கிறது கரெக்ட் இவங்களே அதான் சொல்லுவாங்க நான் இப்போ தான் ஹர்ஷவர்தன் நான் பெண்ணாக மாறிக்கொண்டு வருகிறேன்னு சொல்லுவாங்க ஈவினிங் 7:00 இட் வில் ஃபாலோ அங்கிள் ஆமாம் சார் நீங்கள் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் ரிவர்ஸில் கேட்டான் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து பொண்ணாக மாறிட்டீங்க எப்படி உணர்றீங்க எப்படி உணர்றேன்னா நான் ரொம்ப பெட்டாக உணர்றேன் அதாவது வந்து திடீர்னு பார்த்தா நான் நல்லா இருக்கேன் திடீர்னு பார்த்தா என் கையெல்லாம் நல்லா இருக்கு அந்த வை என்ன புரியல பையன் கையெல்லாம் நல்லா இருக்காதா அப்படி கிடையாது அந்த பொண்ணுங்க மெச்சூர் ஆக ஆக ஒரு மாதிரி இதாயிடுவாங்கல்ல குடும்ப பெண் வார்த்தையை பிடிச்சிட்டேன் என்னது ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற இந்த நாய் இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரே டாக்ஸ் அது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இடம் மீன்ஸ் அவங்கள அதுங்க ஷெல்டர் ஹவுஸ் மாதிரி அவங்க அது எல்லாத்துக்கும் ஆமாம் அது பண்ணணும்னு எனக்கு ஆசை சிங்கர் இந்தியாவுக்கு பிஎம் ரெண்டும் வந்து நல்லா கனெக்ட் ஆகுதுல இப்போ கூட நிறைய அவரோட வாய்ஸில் பாட்டெல்லாம் கேட்குறோம் ஆமாம் அது கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு மட்டும் இதே கேள்வி அதே தான் எழுந்தோடனே நீங்கள் ஒரு பெண் ஆகிட்டீங்க பெண் ஆகிட்டேண்ணா இப்போ நீங்கள் கலைக்க வேண்டிய நேரம் ஏதாவது சொல்லுங்கள் உங்களை முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அவனுங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுவேன் ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ணுவேன் அப்பயும் அந்த ஃபேக் ப்ரொஃபைல் ஐடியா விட மாட்டான் அவனுக்கு என்னதான் பேசுறானுங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் நான் அப்படி தெரிஞ்சுப்பீங்க அண்ட் உங்களை பற்றி ஒரு ரூமர் நீங்களே பரப்பி விடணும்னா என்ன பரப்பி விடுவீங்க அடுத்த தளபதி படத்துக்கு ஹர்ஷவர்தன் தான் மியூசிக் நீ சோ இத சொல்லுவேன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது தம்ப்நெயில் கிடைத்து விட்டது ரெண்டு இந்த மாதிரி ஏன் அந்த கேட்க மாட்டீங்க நல்ல கோர்த்து விடுற மாதிரி சூப்பர் சிங்கர் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல அப்பதான் உங்களோட ரெண்டு முகத்தை நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ அந்த இடத்துல கேக்குறீங்களே கதவ சாத்துற உடனே நீங்க தைரியமா பதில் சொல்லிட்டீங்க சரி உங்ககிட்ட கேட்ட போச்சு சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு ரூமர் நீங்களே கிளப்பி விடலாம் விஜய் தேவர் கொண்டா உடன் அதேதான் அடுத்த
விஜய் தேவரகொண்டாக்கு நான் தான் ஹீரோ. அடுத்த விஜய் தேவரகொண்டா நீ தான் ஹீரோயின். ஓகே, விஜய் தேவரகொண்டாக்கு ஹீரோயின், விஜய்க்கு வந்து மியூசிக் கம்போசர். பட் கூடி சீக்கிரம் அது நடக்கும், ஏன்னா நீங்கள் வந்து நல்லா கம்போஸ் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கும் வந்து அது நடக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நான் கேட்க போகிறது ஒன்று உங்களுக்கு புதுசு இல்லை, நிறைய பேர் வந்து உங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க, எல்லா பாசிட்டிவும் கொடுக்குறாங்க, ஆனாலும் சில பேர் இருக்காங்களே இந்த பொண்ணு வந்து ஓவர் ட்ராமா பண்ணுது, ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, கிரிஞ்சாக பண்ணுறாங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஓவர் த இயர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு எனக்கு தோணுது பார்க்கும்போது, உங்களோட வளர்ச்சி பார்க்க. இல்லை நான் வந்து என்ன வந்து கிரிஞ்சுன்னு சொல்லும் போது ஐயோ ஏன் என்ன மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு, இப்போ பார்த்தா எல்லாரையும் கிரிஞ்சுன்னு, இப்போ பார்த்தா எல்லாரையும் கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இது ஒரு என்ன சொல்கிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அப்போ நம்ம ஒரு ட்ரெண்டிங் கேர்ள் அப்படின்னு வந்து நானே வந்து என் மனசை தேத்திக்கிட்டேன். பட் எனிவே இல்லை நான் வந்து மைண்டு ரீதியாக கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருந்திருக்கு, ஆனால் கேரக்டராக இன்னும் அப்படியே தான் இருக்கேன்னு இவ்வளோ நேரம் என்னை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தால் தான் இவன்ட்டு கேட்டு அவங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இப்போ அந்த ஏஜில் நம்மளுக்குலாம் யாராவது இந்த மாதிரி இவ்வளோ கிரிட்டிசிசம் கொடுத்துருந்தாங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னால் தாங்கிட முடியுமான்னு தெரியல. என்ன இல்லை கண்டிப்பாக நானும் தாங்கலை, நானும் வந்து ரூம் அடைச்சி போட்டு ஐயோ ஒட்டு சிஸ் அப்போ வேற டான் வேற பண்ணிட்டு இருந்தேன் சிவானாட்ட கேட்டேன், ஆனால் ஏன்னா என்ன மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. பட் தென் அதுதான் அது கண்டிப்பாக ஒரு வளர்ந்துட்டு இருக்கும்போது அது அது வரலன்னா தான் ஆச்சரியம். ஸோ அதனால் வந்து அது இப்போ அவ்வளோவா நான் பார்க்குறதில்ல, இப்போ வர்றதில்ல, அதான் சொல்கிறேன் உங்களோட மெச்சூரிட்டி வந்து இப்போ இப்போ வந்து இன்னும் நிறைய மெச்சூரிட்டி. எதனாலாம் அவங்க பெண்ணாக மாறி கொண்டு வந்துருக்காங்க இல்லைண்ணே, இப்போ யாரை பார்த்தாலும் கிரிஞ்சுன்றாங்க, அதனால வந்து இப்போ ஏதாவது என்னது யாருக்காவது ஒரு பூ கொடுத்தா சே என்ன கிரிஞ்சியாக பண்ணுறான், யாருக்காவது ஒரு எங்கள் அம்மா யாராவது பாராட்டி பேசுனா சே என்ன பாராட்டி பேசுகிற கிரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான், எல்லாத்துமே கிரிஞ்சுன்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாலும் அப்படியானதுனால எனக்கு இப்போ அது ஒரு என்ன சாதா வார்த்தையாகிட்டு மூஞ்ச உருன்னு வச்சிருந்தா டாக்ஸிக்ன்றாங்க. என்ன தான் பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அட்டென்ஷன் சீக்கிங்பாங்க, ஏதாவது என்னது யாராவது ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஓன் பண்ணி பேசினா சே கிரிஞ்சு அப்படின்றாங்க. சரி என்னதான் அது இப்போ நோ ப்ராப்ளம், நீங்கள் அந்த ஒன் வரியில் சொல்லிட்டீங்க, பட் அது இல்லாமல் விளையாட்டை தள்ளி வச்சுட்டு சீரியஸாக சொல்லுங்கள். அவங்களோட அந்த வளர்ச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்கல்ல நான் வந்து என்னோட மைண்ட் செட் மாதிரி தான் நான் இருக்கேன், நானாக இருக்கேன், ஆனால் அது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூட இருந்து பார்த்ததால யூ கேன் ஈஸிலி ஜட்ஜ், அதனால் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். அவங்க கேமராவில் எப்படி இருக்காங்களோ ரியல் லைஃப்லேயும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க. ஸோ அது பார்க்குறவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்குது, சில பேருக்கு அது கிரிஞ்சுன்றாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். அது கேமரா முன்னாடி நடிக்கலைங்க, நார்மலாக நேச்சுரலாக இருக்காங்க, அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க கேமரா முன்னாடி நடிக்கலை, அவங்க அவங்களா இருக்காங்க, அவங்க அவங்களா ரசிக்கிறவங்க தான் இப்போது அவங்களுக்கு அத்தனை பேர் ஃபேன்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் அது பெரிய விஷயம். அது சூப்பர் நைஸ், இது வந்து ஒரு நல்ல பதில் நினைக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி போட மாட்டாங்க, இப்போயே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி இல்லை போட்டாலும் பரவாயில்ல, நானும் ஜாலியாக தான் இருக்கேன். ஓ கிரிஞ்சா தேங்க் யூ ஆயிடுச்சு. இல்லை இல்லை அது அது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒருத்தர் அந்த சிம்பு சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், கமெண்ட்ஸில் வந்து அது இதுன்னு பேசிப்பாங்க, அவங்க ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸில் வந்து அவங்க யாருன்றதை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றவர். ஸோ அது கரெக்டு தானே. ஸோ இன்னொன்று நிறைய இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஃபேக் ஐடி இருக்குங்கிறது, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் ஒரு ஃபேக் ஐடி இருக்குது, ஆனால் நான் கமெண்ட் போட மாட்டேன். ஸோ அதனால் வந்து யாருமே அந்த ஒரு கமெண்ட் போடுறதுக்கே வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து வரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களே அவ்வளோ தைரியம் இல்லை, நம்ம அவங்களுக்கு போய் ஃபீல் பண்ணிருக்கோம்னு எனக்கு இன்னைக்கு தான் ரியலைஸே ஆச்சு. நாலு வருஷம் கழிச்சு பேசுற வரைக்கும் தான் நம்மளுக்குலாம் மதிப்பு, பேசலாம் நம்ம மதிப்பு, நம்மள யாரும் நல்ல பாயிண்ட்டுங்க. நானுமே வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன், ஏன்னா காலையில ரொம்ப டவுனா இருந்தா பத்து பேர் திட்டினா நீங்க வந்து என்னமோ அவங்களால முடியாது நீங்க பண்றீங்க நல்லா இருக்குது, ஏன்னா காலையில நிஜமா டவுனா இருந்தாச்சா என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இப்போ இங்க இருந்து நீங்க போவீங்க சிவாங்கே அப்படி பேசிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி தான், நம்மளை மட்டும் திட்டல ஊரே திட்டுறாங்க, நம்மளை மட்டும் கிரிஞ்சுன்னு சொல்ல அப்படின்னு. ஓகே ஒரு ஃபேக் ஐடி பத்தி சொன்னீங்க, அது சம்பந்தமா ஒரு செக்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேன், ரெண்டு பேருமே கேட்கறேன், சைமல்டேனியஸா போயிடலாம் ஓகேவா. வாட்ச் இன்சைட் யுவர் ஃபோன் அப்படிங்கிற செக்மெண்டோட பேர், நீங்க வந்துட்டு அடிக்கடி ஸ்டாக் பண்ற ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் யாருது? ஐ மாட்டினாங்க அங்கே பார்க்காதீங்க, அவர் எடுத்து கொடுக்கூடாது, இது இது முடிகிற இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கூடாது, கேமராமேலே தான் இருக்கணும். அடிக்கடி ஸ்டாக் பண்ணுறதா இல்லை, நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இது ஒரு இல்லை இல்லை இது ஒரு ரெவலேஷன் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு என்னதான் விஜய் தேவரகொண்டா பிடிச்சிருந்தாலும் இந்த பாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவே கிடையாது. ஸோ அவங்க வந்து போஸ்ட்டு போட்டால் நான் பார்த்துருவேன். நான் யூஸ்வலி ஃபீமேல் ஆக்டர்ஸை தான் நான் வந்து அடிக்கடி ஸ்டாக் பண்ணுவேன். இன்னும் ஃபுல்லாக மாறலன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இது நீங்கள் கேட்டுப்பாங்க, இது ஒரு சைக்காலஜி, நீங்கள் வேறு பொண்ணுங்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, இந்த இவங்க என்ன போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலி ஆலியா பட்டோட சிம்ப், ஆக்சுவலி எனக்கு ஆலியா பட்னா அவ்வளோ பிடிக்கும், ஆலியா பட் கன்னி அவங்க ஒரு ஆமாம்
அவ்வளோ ஸ்டோரி போட்டாங்கன்னா நான் அதை எடுத்து அவ்வளோ நேரம் பார்ப்பேன். ஏன்னா த வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களையுமே வந்து ஒரு மாதிரி சிமிலர் ஸ்டோரி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்களுமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரோல் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ளஸ் ஒரே ஹைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே ஒரு மாதிரி. ஸோ நான் ஆலியா பட் தான் அடிக்கடி ஸ்டாக் பண்ணுவேன். ஆலியா பட் தீபிகா படுக்கணும். ஐயோ என்ன அழகு, அடாடாடாடா. நான் ஸ்டாக் பண்ணுறது வந்துருச்சு, தீபிகா படுக்கணும் நானும் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரும் வந்து ஸ்டாக் பண்ணுவீங்க? நான் ஸ்டாக்லாம் பண்ண மாட்டேன். ஸ்டாக்கே பண்ண மாட்டீங்களா? பரவாயில்ல ப்ரோ, கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்குறேன் ப்ரோ. இல்லை சீரியஸா, நான் யாரையும் ஸ்டாக்லாம் பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் அடிக்கடி போய் பார்க்குற ஒரு ப்ரொஃபைல் அதுதான் ஸ்டாக்கிங்கு. ஐயோ, கண்டுபிடிச்சி எப்படி பண்ணாலும் வரமாட்டாங்க. சரி ஓகே, உங்களோட ஃபோனில் நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுற ஒரு பர்சன்? எங்கள் அம்மா. நீங்கள்? எங்கள் அம்மாவும் எங்கள் டிரைவர்னா. நீங்கள்? என் ஃப்ரெண்ட்ஸு தான், என் ஃப்ரெண்ட்ஸு தான். கால் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பர்சன், இவங்களுக்கு வந்து கால் பண்ணவே கூடாது, ஒரு அவசரம் வரும். எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதனால இவன் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஆள். இவன் ரெண்டு பதிலும் மாத்தி மாத்தி கொடுக்குறீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. போனை எடுக்கவே எடுக்காத ஒரு ஆள், எடுக்கிற ஒரு ஆள், இண்டஸ்ட்ரியில இருந்து எடுக்காத ஒரு ஆள். இண்டஸ்ட்ரியில இருந்தா? நீங்க உங்க ஃப்ரெண்ட் சொல்லினா எங்க யாரும் தெரியாது. ஆமா, இவங்க இண்டஸ்ட்ரியில இருந்து நான் யாரோடய அவ்வளவு பழகுனது இல்லைங்க. சிவங்க இல்ல, இவங்க டக்குன்னு எடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு ஆன்சரை மாத்திடுறாங்க. ஓகே, இந்த வேற ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டா ஏதாவது சொல்லுங்க. இப்ப கேக்குற பாருங்க, ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமா பேசக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னா யாரு? அதாவது இந்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் நைட்டு தான் ஆக்சுவலா வேலை செய்யறாங்க காத்தால விட. ஸோ யாரு கால் பண்ணாலும் எடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி பழக்கம் உண்டா இல்ல 10 மணிக்கு தூங்கிடுவீங்க? ஆமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. பேர் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வந்து கண்ணு பட்டறக்கூடாது. ஓகே, உங்களோட ஃபோனோட ரிங்டோன்? சாதா ஐபோன் ரிங்டோன் தான். சா, நீங்க? இது வந்து ACDC பேண்ட்ல இருந்து ஒரு சாங். ஓகே, நீங்க ரொம்ப அடிக்கடி ரீல்ஸ் ஒருத்தர் காமிச்சு டார்ச்சர் பண்ணுவீங்கன்னா யாருக்கு? எனக்கு இவன் இவருக்கு அனுப்புவேன், அவரை என் ஃப்ரெண்டுக்கு. அதுக்கப்புறம் இவ ஒரு குழந்தை ரீல்ஸ், குழந்தைங்க ரீல்ஸ் அப்படின்னா மானசின்னு ஒரு சிங்கர், அவருக்கு அனுப்புவேன். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னா ரக்ஷிதான்னு ஒரு பொண்ணு சிங்கர், ரோமான் சாருக்குலாம் பாடிட்டு இருக்கா, அவளுக்கு அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி. ஏன் துன்பம்னா அவங்களுக்கு அதெல்லாம் அப்படிதான், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கனெக்டு. ஸோ அந்த மாதிரி இவனா காமெடி ரீல்ஸு. இது மானசி வந்து குழந்தைங்க ரீல்ஸு. அனிமல், இன்ஃபேக்ட் அனிமல் ரீல்ஸ் கூட அனுப்புவேன். அது ஏன்னா இவன் அனிமல் பிடிக்கும். வழிய பயங்கரமா அனுப்புறது இல்ல வர்றது ஷேர் பண்ண அந்த மாதிரி. இந்த பாய் ஷை பாய், ஒரு போரிங்கான பாய்ங்க நாங்க, அதான் உண்மை. ஓகே, உங்க சர்ச் ஹிஸ்டரியில ரீசன்ட்டா என்ன சர்ச் பண்ணிருக்கீங்க? லாலா ஹாட் நிகாலா. எதுல? கூகுள்லயா? லிரிக்ஸ் என்ன போட்டா? இப்போதான் லிரிக்ஸ். அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு டாப் 3 சர்ச்சஸ் புஷாராயிட்றாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கு. நாட் ஷோயிங் யர் ரீசன்ட் சர்ச்சஸ் பேஸ்ட் ஆன் யர் செட்டிங்ஸ்னு வருது. அந்த மாதிரி யாராவது இன்டர்வியூ வரும்போது அன்னைக்கு காலையிலே ஆஃப் பண்ணி வச்சிடுறது இவங்க மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன என்ன போட்டிருந்தேன் நான்? அணியும் கரும்பு நான் அழகை பழகும் இரும்பு நீ தழவும் பொழுது உடம்பு நாள் முழுதும் தொடரும் குரும்பு
சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு தொடும் போது தூரல் சிந்தும் மார்போடு பகவேஷம் தேவையில்லை பாய் போடு பலியாடு நானும் இல்லை தேன் கூடு ஒரு விழி இரிமலை மறு விழி அடைமலை பரவச முயரோடு கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர்காதல் நான் கொண்டேன் இருவெளியினிலே அவன் அழகுகளை மிக அருகினிலே அவன் இனிமைகளை தின்றேன் தின்றேன் தவிட்டாமல் நான் தின்றேன். சூப்பர் 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 சூப்பர். ரிமோட் வெஸ்ட் கை தட்டுறேன். நைஸ். செம்மையாக இருந்தது. அதுவும் அந்த டோன் எடுத்து பாடும்போதெலாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இன்னொரு ஒரு பாட்டு வந்து லாலா ஹார்ட் நிக்காலாவே வந்து எங்களுக்காக பாடி காமிச்சிருங்க. இப்போ தான் வந்து ரீச் ஆயிருக்கு. பயங்கரமாக வந்து எல்லாரும் வந்து அந்த பாட்டை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நானுமே வந்து பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களாம் ஷார்ட்ஸ் பண்ணி வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பாட்டிலே வந்து ஒரு லைன் பாடிடுங்க. கண்ணும் கண்ணாடி போலத்தா முன்னாடி வந்து நீ பார்க்க நூறா போல நானும் பின்னாடி உன்னால தள்ளாடி நீயும் தாளாட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு நானும் தால அதுக்கு தான் நானும் பிறந்திருக்க எனக்கு உன்னை விட வேற எதுவும் வேணா பக்கம் நீ போதுமே யூ இப்போ மீயாச்சு மீ இப்போ யூவாச்சு சொல்லுப்போ ஃபீல் ஆச்சு ஃபீலிப்போ கூலாச்சு கையம்மைய வச்சு என்ன நீ உமைக்கிட்ட தாமரப்பூவுக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து ரெண்டு பேரும் பாடினா நல்லா இருக்கும். தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நீதாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல கம்பங்கோழ பார்வையான் உசரையே நீயடி தாமர பூவுக்கோ தண்ணிக்கோ என்னைக்கோ சண்டையே வந்ததில்ல மாமன அள்ளி நீதாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்ம பாட்டு ஆக்சுவலாக திருப்பி வந்துட்டு இதுக்கும் ஒரு 2.0 கொடுத்துட்டாரு லோக்கி வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எங்களோட கேள்விகளாக வந்து பதில் சொன்னீங்க. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி இந்தியாக்களுக்கு சர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இண்டிகா ஈஸி ஷாம்பூ ஹேர் கலர் முடிய எப்போ வேணாலும் கலர் பண்ணுங்க வெறும் 10 நிமிஷத்துல. பி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈஸி. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.